வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் வீடியோ கிளப் பார்க்க முடியாமல் சேனல் குட்டி அப்டேட்ஸ் சொல்ல போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, எதுக்கு தான் யோசிக்கிறீங்க? இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட்டிங் பண்ணி போடணுமா? வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், வித் ஃபோட்டோ வித் நேமோட சென்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் எடிட்டிங் பண்ணி போடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோ கிளப் போகலாம். ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்க, கிளிக் கொடுத்துட்டு 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போங்க. மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் லேயர் வந்து டச் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு வாட்டி டச் பண்ணுறேன், அவ்வளோ தான் நான் ஒன்று டெலிட் பண்ணிக்கிறேன். எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் 32 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கவே என்ன, நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பேக் கீழே வந்தீங்கன்னா ப்ளண்டிங் ஆப்ஷன் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு 10 செகண்ட் இருக்கும், 10 செகண்டில் வந்து ஒரு ப்ளூ மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன்லோட் பண்ணி ஒன்று டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. பேக் வாங்க. பேக் வந்தேன் கீழே ப்ளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயர் இருக்குது தெரியுமா? ப்ளூ கலர் லேயர் அந்த பாயிண்ட்டை வச்சு கீழே வாங்க. இதுக்கப்புறம் நமக்கு தவிர நல்ல வந்து ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ லேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன் பண்ணி கொண்டு வந்து டிவி வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்க வேணா நீங்கள் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே அவங்க காப்புன்றிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேர்ட்ஸ் மட்டும் நமக்கு தேவை. அதனால் இது வந்து பிளாக் கலரில் இருக்குது, அதனால் நமக்கு ஒயிட் கலர் வேணும். பேசிக்கில் போய் B05 செலக்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடும். இதை வந்து கரெக்டாக அந்த செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே அந்த சென்ட்ரல் பொசிஷனில் கொண்டு வச்சுட்டு ஓவர் அனிமேஷன் இருக்கும், அதில் வந்து ரிங்கிங் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இது லேயரில் போய்ட்டு மீடியாவில் திருப்பி நான் முடிச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெம்ப்ளேட்டில் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ தான். ஃபுல் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. பேக் வாங்க. இதை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கொடுங்க. இப்போ கொடுத்துக்கலாம்னா ப்ளண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே கொடுத்துருங்க. ப்ளேயரில் போய்ட்டு மீடியாவில் டவுன் பண்ணிக்கணும், டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வாங்க. பிளாக் வந்தீங்கன்னா கீழே வந்து ப்ளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே இப்போ லேயரில் போய்ட்டு மீடியா டவுன் பண்ணி ஒன்று பெயிண்ட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயரில் வாங்க. திருப்பி லேயரில் போய்ட்டு டவுன் பண்ணி ஒன்று டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கிராப் பண்ணோம். இந்த நமக்கு அந்த லைன் மட்டும்தான் தேவை, அதனால் அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு கீழே வாங்க. ப்ளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக லேயரில் போய்ட்டு மீடியாவில் ஆல்ரெடி நான் பிக்சல் லேப்பில் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் ஸ்மால் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஆடியோவோட இதில் நான் போட்டேன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். இப்போ அடுத்த எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஷேர்னு ஆப்ஷன், அதை கிளிக் கொடுங்க. உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து நான் 30 வச்சுருக்கேன். எனக்கு லோவில் இருக்கும் குவாலிட்டியை நான் அதை வந்து ஹை பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ்.